ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன், நீங்களும் அங்கே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு வழக்கமான வீடியோ எதுவும் இல்லை. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட பேசினேன், சென்னையில் இருக்கான். அந்த விஷயம் என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் நான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர், அப்புறம் துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சல்யூட், பெரிய வணக்கங்கள். ஏன்னா அவங்க இல்லாமல் இல்லை, இது உலகம் முழுக்க வந்து இந்த இது ஃபுல்லாக இம்பேக்ட் ஆகிருக்கு. அதுலேருந்து நம்மளை இவங்க பாதுகாக்கிற எல்லா ஹெல்த் ரிலேட்டட், மெடிக்கல் ரிலேட்டட் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு பெரிய சல்யூட். ஸோ என்ன பேசினேன், ஏன் இவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்னா, அவன் பேசினோடனே எனக்கு ஒரு க்வெஸ்சன் வந்தது, என்னென்னா மனிதநேயம் இருக்கா இல்லையா? அஃப்கோர்ஸ் இருக்குது. ஒரு இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து இருக்கிறதுனால தான் உலகமே இந்தியாவை இப்போ வந்து உத்து நோக்கிறாங்க. அவங்களுடைய இந்த கொரோனா தடுப்புக்கான நடவடிக்கைகள் வந்து உலகமே உத்து உயர்ந்து பார்க்குறாங்க. எங்கேயுமே இங்கே நான் ஆஃபீஸில் போகக்குள்ளதும் அமெரிக்கன்ஸ் வந்து இந்தியன்ஸா அப்படின்னா அவங்கள வந்து ஒரு லெவல் ஹையாக தான் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம நாட்டோடைய பழமை, அவங்களுடைய ரெஸ்பெக்ட், நம்மளுடைய குடும்பச்சூழல், சமுதாயம், அதெல்லாம் வந்து இவங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கு. நம்மளுடைய கல்ச்சர் வந்து நிறைய பிடிச்சிருக்கு. ஆனால் இதில் ஒரு இது, ஒரு மறுக்க முடியாத உண்மை என்னன்னா, ஒரு கீழ்மட்டத்தில் இருக்க ஒரு சில மக்கள், கீழ்மட்டத்திலன்னு சொல்ல முடியாது, அதிகாரத்தில் இல்லாத மக்கள் வந்து ஒரு சில விஷயங்களுக்குனால பாதிக்கப்படுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே நான் விஷயத்துக்கு போகிறேன். அவன் என்னென்னா, அவன் சென்னையில் இருக்காங்க. அவங்களுடைய சொந்த ஊர் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ், எங்கள் ஊர் பக்கத்தில் தான். மே 1 அன்னைக்கு பாஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வீட்டுக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வந்து இப்போ செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க, ஏன் வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, அந்த தேவையான கொஸ்டின் பண்ணுறாங்க. இவங்க எல்லா இ பாஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதனால தான் நாங்கள் வரோம், இந்த ரீசனால தான் வரோம், ஆல்ரெடி எல்லாமே எங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றாங்க. சைட் பை சைட் பேசிகிட்டு இருக்கக்குள்ளே வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து அங்கே இருக்கிற விஏஓ ஆஃபீ விஏஓக்கு ஊராட்சி தலைவர் எல்லாத்துக்கும் எப்படியோ கால் போயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு ஒரு 10 போலீஸ், அப்புறம் எல்லா ஊர் மக்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து உங்கள் பையன் இந்த மாதிரி வந்திருக்கான், என்ன பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்கன்னு ஒரு பெரிய ஒரு அசாதாரண ஒரு சூழல் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஏதோ ஒரு தீவிரவாதி யாரோ வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்து அங்கே உருவாகிருச்சுன்னு தான் சொல்லலாம். அவங்க அழுவாத குறை தான் அவங்க பெற்றவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, நீங்கள் தருமபுரி போயிட்டு வந்து டெஸ்டிங் வந்து பண்ணணும், கோவிட் வந்து டெஸ்டிங் வந்து நீங்கள் இருக்கா இல்லையான்னு பண்ணணும், இங்கே எங்களால் பண்ண முடியாதுன்றாங்க. இதில் ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்னென்னா, நீங்கள் தருமபுரிக்கு அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டரில் போயிடலாம், ஆனால் அப்படி போகக்கூடாது. தருமபுரி வழியாக நீங்கள் போகக்கூடாது, அவுட்டரில் தான் நீங்கள் போகணும், கிருஷ்ணகிரி வழியாக சுற்றி பார்டரில் தான் போகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அங்கே போனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ டெஸ்ட் பண்ண முடியாது, நீங்கள் நாளை வரைக்கும் வெயிட் பண்ணணும், நீங்கள் அட்மிட் ஆகணும், நீங்கள் ஹோம் குவாரண்டைன்லாம் இப்போ அவங்க எஞ்சியிருக்காங்க, நாங்கள் ஹோம் குவாரண்டைனில் இருக்கோம், நாங்கள் நாளைக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடியாது, ஏன்னா ஒரு வயசு குழந்தைய வச்சுட்டு அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒரு வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு காமன் பாத்ரூமில் நாம்ளே வந்து ரிஸ்கில் போய் விழுறது இல்லைங்களா? இதே வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் செல்வாக்கு, ஒரு பெரிய செலிப்ரிட்டி, அவங்களுக்கான் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க இல்லையா? ஒரு சாதாரண ஒரு மக்கள்ன்றதுனால தான், அவங்கள கேள்வி கேட்க முடியாதுன்ற ஒரு சூழல்னால தான் எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க. ஒரு இது ஒரு கேஸ் நினச்சி பாருங்கள், நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி அவ்வளோ பேர் இம்பேக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களெலாம் அட்மிட் பண்ணதுக்கு எங்கே ஹாஸ்பிட்டல் போவீங்க? இங்கே என்ன நடக்குதுன்னா, சிம்டம் இல்லாத மக்கள் வந்து வீட்லேயே தான் இருக்காங்க. நீ வந்தோ COVID-19 பாசிட்டிவாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு இது வந்து எப்படின்னா, ஒரு மனிதநேயத்தையே ஒரு கேள்விக்குறியாயிருக்கு. ஒரு கொரோனா வந்துருச்சுன்னா அவங்கள வந்து ஒரு வேற்றுகிரக வாசி மாதிரி நம்ம படத்தெல்லாம் பார்த்துருக்கோம், இவங்க ஊரை விட்டு தள்ளி வைங்க, இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நடக்குது. அப்படிலாம் இல்லை, அவங்களும் ஒரு மனுஷங்க தான். ஒரு பேசிக்காக இது ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஒன்று, மாஸ்க் போடணும், கையை நல்லா கழுவுங்க, இதை வந்து ஃபாலோ பண்ணவே போதும். ஈவன் வந்து கொரோனா அந்த பேஷண்ட்டு கூட ஒரு மாஸ்க் போட்டு 6 அடி டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம வந்து பேசலாம், அதில் வந்து ஒன்றுமே இல்லை.
ஆனால் இப்படி நடக்கக்குள்ள அவங்க வந்து ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மாவை வந்து ஒரு காமனாக ஒரு பாயிண்ட்டில் வந்து அவங்கள வர வச்சு சாப்பாடு நைட்டு 2 மணிக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு ஒரு வயசு குழந்தைக்கு வந்து கொடுத்துட்டு அவங்களும் அழுது. ஏன்னா அவங்க அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே அவங்கள வந்து ஒரு எதிரியாக பார்க்குற மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாக்கிடுச்சு. இதனால் கொரோனா ஒரு பக்கம் வந்ததுனால இதனால் பலவிதமான ஒரு சண்டைகள் வந்து வர மாதிரி இருக்குது சமூகத்தில். அதுதான் உண்மையான ஒரு சூழல். முக்கியமாக இது வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அதிகாரத்தில் யாராவது இருந்தீங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இது கிடையாது, ஒரு ஜஸ்ட் ஒரு சளி காய்ச்சல் மாதிரி இது ஒரு நோய் தான். ஸோ துரதிருஷ்டவசமாக வந்துருச்சு, அது வந்துருச்சு. அந்த மாதிரி கேஸ்லேயே நம்ம மாட்டிட்டோம். சென்னையில் இப்போ அதிகமாக இருக்குது, அதனால் சென்னையில் மக்கள்லாம் வந்து ரொம்ப இவங்க அவங்களாம் உள்ளே சேரக்கூடாது அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியாது. எல்லாருமே ஒரு மக்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி நைட் 2 மணிக்கு வந்து அவங்க சாப்பாடு வந்து சாப்பிட்டு அழுதுட்டு அது ஒரு இதை போட்டிட்டு திருப்பி எகைன் வந்து நாங்கள் அவங்க வந்து சென்னையே ரிட்டர்ன் ஆகிறோம் போயிட்டாங்க. இதில் பேட் நியூஸ் என்னென்னா திருப்பத்தூர் வந்து போய் திருப்பத்தூர் போயிருக்காங்க. திருப்பத்தூர் வழியாக தான் முதலே வந்தாங்க. இப்போ திருப்பி எகைன் போகக்குள்ளே வந்து நீங்கள் எதுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னு க்வெஸ்சன் கேட்குறாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறமா 3 மணிக்கு கூகுள் மேப்பில் ஒரு ஒத்தடி பாதையில் போய் பிடிச்சி கிருஷ்ணகிரி ஜிஹெச் சரி என்ஹெச் பிடிச்சி அதுக்கப்புறம் சென்னை வந்திருக்காங்க. இதில் என்ன க்வெஸ்சன்னா, ஆஸ் பர் ஒரு கவர்மெண்ட்டு தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து பாஸ் இருந்தால் போகலாம், ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கி எல்லா ரீசன் கொடுத்து வாங்கியிருக்காங்க, பாஸ் இருந்தால் போகலான்றாங்க. அதே ப்ரோட்டோக்கால் வந்து எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணும் இல்லையா? ஒரு இங்கே வந்து இங்கே இருக்கிறவங்க ஒரு மாதிரியும் அங்கே இருக்கிறவங்க ஒரு மாதிரியும், அப்புறம் என்ன ஒரு ரூல்ஸ் சிஸ்டம் இருக்குது? இதில் வந்து இதில் ஒரு இது என்னென்னா க்வெஸ்சனே யாரையும் கேட்க முடியாது. நம்ம க்வெஸ்சன் கேட்குற இடத்துல இல்லை, நம்ம நமக்கு நடந்த விஷயங்கள் வந்து சொல்கிறது. அவங்க அங்கே சொல்லக்குள்ள அவன் ஒரு அழுவாத குறை தான் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. இருந்தாலும் இதுக்காக போலீஸ் ஆஃபீஸர் எத்தனையோ அவங்களுடைய குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய நல்லது கெட்டதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு மனிதநேயம் இல்லாமல் போகிறது தான். ஒரு காரில் போகிறதுனால வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக் வழியாக போகக்கூடாது, அந்த டிஸ்ட்ரிக் வழியாக தான் போகணுன்றதில் வந்து எந்த ஒரு நியாயமே இருக்குல்ல. இப்போ இந்த டிஸ்ட்ரிக் பாதித்தா இப்போ தப்பிச்சா பரவாயில்ல, அந்த டிஸ்ட்ரிக் பாதித்தா போதுமா அப்படின்றதான் கேள்வி தோணுது. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இது ஜஸ்ட்டு வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து அடுத்த நாள் வந்து சென்னை வந்த பின்னாடி கலெக்டரேட்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்க தம்பி அப்படின்னு. ஓ சென்னை போயிட்டா அப்படி, ஓ சென்னை போயிட்டீங்களா, அதுதான் வந்து சேஃப் உங்களுக்கு, திருப்பி இங்கே வந்திருந்தீங்கன்னா இது சேஃப் இல்லை அப்படின்றாங்க. அதுவும் அங்கே இருக்கிறவங்க பாதித்தா போதும், இங்கே இருக்கிறவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ஃபீல் பண்ண. ஒரு நியாயம் உங்களுக்கு பட்டதுன்னா நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய எஜுகேட் பண்ணுங்கள், புரியாதவங்களுக்கு புரிய வைங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய், நன்றி, வணக்கம்.